எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 2025 மார்ச் மாதம் 29 தற்போது இருக்கின்ற கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எவ்வளவு காலகட்டங்கள் அவர் மீனத்தில் சஞ்சரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027 ஜூன் மாதம் 3 வரைக்கும் அவர் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 4 இடத்துல இருக்க போகிறார். இதனால் வரைக்கும் ராசிக்கு 3 இடத்துல சனி இருந்தாருங்க, இப்போ 4 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது, ஏன்னா 3 இடம் உபதேசஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கிறது வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட ராகுவின் நிலையும் கேதுவின் நிலையும் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை தனுசை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி வந்து 3 இடத்துலேருந்து பாக்கியத்தை பார்த்தனால தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலையும் சில சாதகமற்ற விஷயங்களை கொடுத்துருப்பார். 5 இடத்தை பார்க்கும்போது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4 இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற அமைப்பில் சனி பகவான் வந்தாலும் கூட குரு ராசி அதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7 இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், சோதனைகள், பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் வந்து சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சனியுடைய மாற்றத்தை விட குருவினுடைய மாற்றமானது தனுசை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரணா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் இதனால் வரைக்கும் காலூன்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. குறிப்பாக ஜீவனம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி 4 இடத்துல வரதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டி வாகனங்களை விட்டுட்டு புதுதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி இருக்கிற வீட்டை ரெனிவேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ஒரு பெயர் புகழ் மதிப்பு அந்தஸ்தை வந்து உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் இந்த சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுவும் ராசிக்கு 3 இடத்துல வராருங்க. அதாவது இந்த சனியினுடைய நிலையை மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடமான உபதேசஸ்தானத்துக்கு ராகு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுப்பார். நீங்கள் தொட்டது கண்டிப்பாக துலகக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் கண்டிப்பாக இருக்க போது, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் இனிமேல் நீங்கள் இறங்கி அதை வந்து வெற்றி பெற்றும் காமிப்பீங்க, ஜெயிச்சு காமிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நல்ல ஒரு மன தைரியம் மனசில் அதிகமாக இருக்குங்க. எதையும் சந்திக்கும் ஆற்றல் வந்து மனசில் அதிகமாக ஓடும். எதை வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனையை சந்தித்தவங்களுக்கு இனிமேல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும், பணம் கண்டிப்பாக சேரும் சரிங்களா. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அந்த கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விலகி அதுலேயும் நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிறு குறு மற்றும் பெரு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடுறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். சனி வந்து 4-10 இடத்தை பார்த்தாலும் கூட குரு 7 இடத்துல அமர்ந்திருக்காரு சரிங்களா. ஸோ குரு வந்து அடுத்த அதாவது 2025 ஏப்ரல்லேருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் ராசியை பார்ப்பாருங்க. 2026 ஏப்ரல்லேருந்து 27 ஏப்ரல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வரைக்கும் குரு 8 இடத்துல உச்சமாகி 4 இடத்துக்குரிய சனியே பார்ப்பார் சரிங்களா. அப்போ குரு பார்வையில் சனி வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து குருனுடைய பார்வையில் வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி தனுசை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாத வருமானத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நிலுவையில் இருந்த தொகை தற்போது கைக்கு வந்து சேரும் உடனடியாக சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு மேன்மையை நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற வகையில்
நல்ல ஒரு காலமா இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி அதிகார பதவிகள் கண்டிப்பா தேடி வருங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா, அந்த சம்பளத்தை தவிர்த்து மறைமுகமான வழியில சில வருமானங்கள் கண்டிப்பா வரும் சரிங்களா. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் சரிங்க, கலைத்துறையினருக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படும். அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சனி வந்து 4ஆம் இடத்துல போய் அமர்ந்தால குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் தற்போது நடக்கும், தடையின்றி நடக்கும். அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காதலானது திருமணத்துல போய் பெற்றோட சம்மதத்தோட முடியுங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிதாக காதல் அப்படின்ற விஷயத்துல சில பேரும் விழுவீங்க சரிங்களா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாய் கொண்டிருந்தோ அந்த குழந்தை பாக்கியம் தற்போது நல்ல முறையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் சொல்லிட்டு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சொல்லிட்டு பிரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த ஒற்றுமையை உருவாக்கி கொடுக்கும். ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டுல வாழக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி ஏற்கனவே முதல் திருமண வாழ்க்கையை வந்து கோணலாகி போய் விவாகரத்து பெற்றவங்களுக்கு இரண்டாவதாக ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்களை சிக்கி கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமா அமைஞ்சு முடியும். அதே மாதிரி கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அதற்கடுத்து சனி வந்து பாத்தீங்கன்னா குரு பார்ல வரதுனாலையும் சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை கண்டிப்பா தீருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி சொந்தமா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகளையும் சனி வந்து உருவாக்கி கொடுப்பார். குறிப்பா விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த சனி பெயர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி அழகு பார்ப்பீங்க, சொத்து சேர்க்கை கண்டிப்பா உண்டாக்குங்க. உங்களோட பிள்ளைகள் பெயர்லயோ அல்லது மனைவியின் பெயர்லயோ வந்து பாத்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் தற்போது உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புதிதாக நான் சொன்ன மாதிரி வண்டி வாங்கல வாங்குறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்கால தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து ஒரு சேவிங்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தோ அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கறது சிறப்பு தான். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் அந்த கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி சரிங்களா. ஸோ அப்போ அப்படி வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கினவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த ஆரோக்கியம் சரியாகும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பா விலகும். ஏன்னா ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவையில்லாத வீண் பகையை நீங்க வளர்த்துருப்பீங்க, வீண் செலவுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். எவ்வளவுதான் காசு வந்தாலும் வட்டி கட்டுறதுக்கோ கடன்ல கட்டுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு அப்படின்றது கண்டிப்பா வந்துட்டே இருந்திருக்கும். அத்தகைய செலவுகள் இனிமேல் இருக்காது சரிங்களா. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும், நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து 2026ஆம் ஆண்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்ச முடியுங்க. தூரதேச பிரயாணங்கள் செய்யறது, வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றது, சோ இதெல்லாம் வந்து நல்லபடியா சிறப்பா அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கின்ற அமைப்பை இந்த குருவும் சரி சனியும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து நண்பர்களால நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில உண்டாக்குங்க. புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில ஏற்படும், அவங்களால நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காம ஓரளவுக்கு முயற்சி பண்ணி அதிகமான லாபங்களையும் வருமானங்களையும் பார்க்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பங்கு சந்தை, லாட்ரி, ரேஸு, பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்பத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க. வேலை ரீதியாகவும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, உங்களோட பேச்சுக்கும் உங்களோட வார்த்தைக்கும் அனைவரும் கட்டுப்படுவாங்க, ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா குரு ஓரளவுக்கு சாதகமா வர்றதுனால கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில உண்டாகும், சொத்து சேர்க்கையை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து மாணவ மனநிலை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்குங்க. தூர தேசங்களுக்கு போயிட்டு அங்க போய் படிக்கிறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அல்லது வெளி மாநிலத்துல போய் படிக்கிறது, சோ அதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பா இந்த சனியும் குருவும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 2ஆம் அதிபதி நாளில் உட்காந்துருக்கிறதுனால அன்னதானம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் செய்றீங்களோ, ஒருவேளை சாப்பாடு உங்களால முடிஞ்சா காசு இருக்கும்போது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க.
கண்டிப்பா நீங்க செய்யற அன்னதானம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை தொழில் ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் அதிபதி நாளில் உட்காரும் போது சனி வந்து கர்மக்காரனா வரதுனாலையும் இந்த அத்தகைய அமைப்பை நீங்க செய்யும் போது கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம் நீங்க வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.